மீன் கட்டண உயர்வு குறித்து முதல்வரை சந்தித்த பின் அதன் பிறகு போராட்ட நிலை குறித்து அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்கம் கடந்த 1997 தோற்றுவிக்கப்பட்டு தற்போது 27 நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் கூட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் குடும்பத்துடன் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு காலை 10 முதல் மாலை 3 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். மாலை 6 அளவில் காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்க செயலர் வேலுமணி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவரும் தேசிய முதன்மை துணைத் தலைவருமான A.M்.வ விக்ரமராஜா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி வியாபாரிகளுக்கு தற்போது நிலவும் சூழ்நிலைகள் குறித்து பேரமைப்பு என்றவாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்தார். இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாடு அரசு தற்போது உயர்த்தியுள்ள மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைமை செயலரிடம் மனுக்கள் அளித்துள்ளதாகவும் விரைவில் முதல்வரை சந்தித்து இச்சட்டத்தை திரும்பப் பெற கோரி வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் வலியுறுத்தப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு அதன் பிறகு தேவைப்படுமெனில் போராட்டங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இதேபோல் வியாபாரிகள் பயன்படுத்தும் தரசுகளுக்கான முத்திரை கட்டணம் செலுத்தினாலும் அதற்கான லஞ்சம் அதிகம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் அதனை அரசு கவனம் கொண்டு வியாபாரிகளின் பகுதிகளில் முகாமிட்டு அதற்கான பணிகளை நடத்திட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் சாலையோர வியாபாரிகளுக்கு முறையான அப்பகுதியில் இடங்கள் அளித்து அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். வணிகர்களுக்கு கடை உரிமையாளர்களுக்கும் இடையே ஆன சச்சரவுகளை தவிர்க்கும் வகையில் அதற்கான முறையான வழிமுறைகளை அரசு உருவாக்கப்பட வேண்டும் என வணிகர் சங்கம் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் வெள்ளைச்சாமி நாடார், காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்க பொருளாளர் பாலகுமார், சட்ட ஆலோசகர் அப்துல் அக்கீம், மாவட்ட துணைத் தலைவர் கோபால் உள்ளிட்ட வியாபாரி சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மின் கட்டணம் உயர்வு, இந்த வேளையிலே வணிகரால் கட்ட இயலாத சூழல் இருக்கிறது, வணிகமே நசுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் மின் கட்டணம் மீண்டும் உயர்வு என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே அது திரும்பப் பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. அதே போன்று படித்திராசி முத்திரை வைப்பதற்கு கட்டண உயர்வோடு கட்டண உயர்வு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதையும் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதை அமைச்சரிடத்திலே கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறோம். குறிப்பாக படித்திராசி திராசி என்பது தமிழகத்திலே 1 திராசி இருக்கிறது. ஆனால் முத்திரை வைப்பதோ வெறும் 15 லட்சத்திற்கு மட்டும்தான் முத்திரை வைக்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு நாள் ஒன்றுக்கு 60 திராசியே முத்திரை வைக்கப்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்திருக்கிறார்கள். அதை தளர்வு செய்து அதை வாங்கக்கூடிய திராசி கட்டணத்தை கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு பின்னால் லஞ்சம் வாங்கப்படுவதை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு சங்கம் சங்கமாக அந்த அரசு துறை அதிகாரிகள் வந்து முகாமிட்டு அங்கே படித்திராசி முத்திரை வைத்து தரப்பட வேண்டும் என்ற தமிழ கோரிக்கையை பேரவைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று ரின் கண்ட்ரோல் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பு இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே அது போன்ற சட்ட விதிகள் எல்லாம் அமல்படுத்துவது கார்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஆகவே வணிகர் மத்தியிலே ஒரு அச்சம் நிலவுகிறது. அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் சட்டங்களை இயற்றுகின்ற பொழுது சாமானியர்களை பாதுகாக்கப்படக்கூடிய சட்டங்களாக இயக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைப்பு வலியுறுத்துகிறது. அதாவது சாலையோர வியாபாரிகள் எல்லாம் வாழ்வாரத்தை இழக்கக்கூடாத நிலையை உருவாக்கி அதற்கென்று இடங்களை அடையாளப்படுத்தி அவர்கள் வாழ்வாரத்தை காக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்காக பேரவைப்பு துணை நிற்கும்.